வெல்கம் டு ஜோதிஸ் கிச்சன். இப்ப நம்ம இந்த வீடியோல சக்கரவள்ளி கிழங்க எப்படி நம்ம வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு அரை கிலோ கலவு நான் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில ஊற வச்சுட்டு, ஏன்னா இதுல நிறைய மண்ணெல்லாம் இருக்கும், ஊற வச்சாக்கா அந்த மண்ணெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் கழுவிட்டு இந்த மேல் பக்கமும் இந்த பாருங்க ரெண்டு பக்கமும் நம்ம கத்தியில கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த பாருங்க இது மாதிரி துண்டு துண்டா கட் பண்ணி வச்சுக்கணும். இத நம்ம எப்படி வேக வைக்கணும்னா, இட்லி பாத்திரத்துல தண்ணி நான் ஊத்திருக்கேன். இதுல வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு இட்லி தட்டு வச்சுட்டு இத நம்ம வேக வைக்கணும். கிழங்கு வச்சதுக்கு அப்புறம் நம்ம இத மூடி போட்டு 20 நிமிஷம் வேக வைக்கணும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். இந்த பாருங்க நல்லா வெந்திருக்கு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். கலர் பாருங்க நல்லா எல்லோ கலர்ல இருக்கு. ஏன்னா இது வந்து கொஞ்சம் வந்து சர்க்கரை தித்திப்பு தன்மை கொண்டது. அதனால இந்த பாருங்க நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி இருக்கும். வெந்ததுக்கு அப்புறம் நல்லா கலர் மாறி இருக்கு. வெந்துடுச்சான்னு இப்படி செக் பண்ணிக்கோங்க. நல்லா உள்ள போகுது பாருங்க. இது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் நம்ம தோல் நீக்கிட்டு சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோதிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.